फ्रेंड्स वेलकम टू ब्राइट अकाडमी चैनल ना उंगल प्रकाश 12th स्टैंडर्ड स्टूडेंट्स आरकटुम 11th इप्पो पुदुसा पडिक्किर स्टूडेंट आरकटुम रोम्बवे स्ट्रेस्सा इरुक्कांगा इदिल कुरिप्पा नेत्तु एनक्कु ओरु स्टूडेंट कॉल पण्णिरुंदांगा அவங்க என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, சரி எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கலை, நான் இனிமேல் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்ற முடிவில் இருக்கேன். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் என்னை ரொம்ப டெஸ்ட்டாக வைக்கிறாங்க, என்னால் படிக்க முடியலை அப்படின்னு அவங்க சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்ப்பா நீங்கள் எப்படி படிப்பீங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் என்னென்னு கேட்டால் அவங்க டென்த்துலலாம் ரொம்ப சூப்பராக படிப்பாங்களாம். ஸோ அவங்க கடைசியாக ஸ்கூலில் போனப்போ வச்ச டெஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே 85-90 கிட்ட வாங்கியிருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து வைக்கிற டெஸ்ட்டில் அவங்களோட மார்க்ஸ் எல்லாமே 70-60 இப்போ பிலோ 60 வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அவங்களால படிக்க முடியலை. என்னம்மா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, நீங்கள் சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறத அவங்க சொன்னப்பே எனக்கு தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 10-11 மினிட்ஸ் பேசியிருப்பாங்க. மூச்சே விடாமல் அந்த பொண்ணு எனக்கு இப்படி இருக்குது சார், எனக்கு இப்படி ஆயிடுச்சு சார், இதனால் இப்படி ஒன்று இருக்குது, எங்கள் ஸ்கூலில் இப்படி டெஸ்ட் வைக்கிறாங்க, அதனால் நான் போகலை, இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு மட்டும்தான் நான் போனேன், மீதி எக்ஸாமுக்குலாம் எனக்கு போக தைரியம் இல்லை, அதனால் நான் போகாமல் வீட்டில் இருந்துட்டேன், ஹெச்எம் சார் கூப்பிட்டு என்னை திட்டி இனிமேல் ஸ்கூலுக்கு வரலனா உங்களை நிப்பாட்டிடுவோன்னு சொல்லிட்டாங்க. எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க பாருங்கள், ஒரு படிக்கக்கூடிய பொண்ணு அவ்வளோ ஒரு விஷயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. என்ன ஏதுன்னு பேசுகிறப்ப தான் தெரியுது அவங்க அடுத்தடுத்த டெஸ்ட்டு கொடுக்கவும் அவங்க பயந்துட்டாங்க. ஸோ முதல் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒன்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு கத்தியோ துப்பாக்கியோ ஒரு பெரிய அரக்கனோ ஒரு ஜந்துவோ கிடையாது, அது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாது, அது எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்த நினச்சி நீங்கள் ரொம்ப பயந்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை பற்றி எதுவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் முன்னாடி இருக்கிறது என்னவா வேணால் இருந்துட்டு போட்டோம், கெமிஸ்ட்ரியில் 15 லெசன் இருக்கா, ஃபிசிக்ஸ் 10 லெசன் இருக்கா, அக்கௌண்டன்ஸில் 20 லெசன் இருந்துட்டு போட்டோம், நம்மக்கிட்ட இன்னும் சாலிடாக கையில் டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரி இருக்குது, 3 மாதம் இருக்குது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டில் ஒரு லெசன் படித்தாலும் 3 மாதத்துக்கு 90 நாள் இருக்குது, 90 நாளுக்கு மேலே லெசன்ஸ் இருக்காது, அப்படி இருந்தால் ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு லெசன் இருக்குது 3 மார்க், இல்லை 2 லெசன் இருக்குது 3 மார்க், அப்படி படித்தா கூட படிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் நிறுத்துங்க. நீங்கள் யாருமே உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இல்லை, அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஸோ இதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கூல்ஸில் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரியான எக்ஸாம்ஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க, ஸ்கூல்ஸை ப்ளேம் பண்ண முடியாது. ஸ்கூலுக்கு நம்மக்கிட்டேருந்து வெளியே போகிற பசங்க ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் லெவலில் போகணும் அப்படிங்கிறது அவங்களோட தாட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறப்ப இந்த இடத்துல முக்கியமாக யாரோட முடிவு ரொம்ப முக்கியமானது தான், ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இதை சரி பண்ணியே ஆகணும், நீங்கள் உங்களை மாற்றியே ஆகணும், வேறு வழியில். இன்னும் விளையாட்டுத்தனமாக இருப்பேன், இன்னும் நான் படிக்க மாட்டேன் அப்படின்ற தோட்டத்தில் நிறைய பேர் இருக்கீங்க. என்னோடய டைரெக்டான ஸ்கூலில் பார்க்குறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்டில் ஜாலியாக பேசிட்டு விளையாடிட்டே இருக்காங்க, தே ஆர் நாட் வெரி சீரியஸ். ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் கிளாஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு சீரியஸ்னஸ் சொல்ல படிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர் ரொம்ப சீரியஸ்னஸோடு எடுத்து படிக்கிறாங்க, ஒரு சிலர் இந்த பொண்ணு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அப்னாபலாக ஆகிடுறாங்க. அந்த பொண்ணுகிட்ட எப்போ தூங்குவோம்னு கேட்டால் 12 மணிக்கு தூங்குவாங்களாம், காலையில் 4:30 அல்லது 5 எழுந்திரிச்சிருவாங்க. இவ்வளோ படித்து ஏமா மார்க் வாங்க முடியும், பிகாஸ் அவங்க தூங்காமல் என்னால் எழுத முடியாதுன்ற ஒரு தாட்டில் இருந்தாங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், ரீசெண்டாக நேற்று கூட நான் ஸ்கூலில் சொல்லிட்டு இருந்த ஒரு சின்ன கதை தான், யானை சின்னதாக இருக்கப்பே அதை ஒரு சங்கிலியால் கட்டி போட்டிருப்பாங்க, அதே சங்கிலி தான் அது பெருசானாலும் கட்டி போட்டிருப்பாங்க. சின்ன வயசில் அதால் முடியாதுன்னு நினச்சனால அது அவ்வளோ பெரிய உருவமாக ஆனதுக்கப்புறமும் அந்த சங்கிலியை எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிற தாட் அது மைண்டில் வந்துடும். அதே தான் நீங்களும், ஒரு நாள் முடியலைன்னு நினச்சிட்டிங்கன்னா எப்பயுமே முடியாது, தயவு செஞ்சு முடியலைங்கிற மைண்ட் தாட்டை உங்கள் மனசுலேருந்து எடுத்துருங்க, உங்களால் முடியும். அப்படி ஒன்றும் பெரிய அரக்கன் கிடையாது அந்த சப்ஜெக்ட்ஸ் ஒன்றும், கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. ஸ்கூலில் டெஸ்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா 5 லெசன் கொடுத்தாங்கன்னா மினிமம் 1 லெசனை தரவாக படிச்சுட்டு போய் 1 கொஷின் ஃபுல் மார்க் 5 மார்க் வாங்கிடுவாங்க, அது போதும். முதல் படி எடுத்து வைங்க, நிறைய பேர் முதல் படி எடுத்து வைக்காமல் தோற்று போயிடறாங்கன்னா தான் சொன்னேன், சின்ன காம்படிஷன்னாலும் கலந்துக்கோங்க. கலந்துக்காமே உட்காந்துருக்கவன் தான் ஃபஸ்ட்டு தோற்று போனான், போட்டியாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் தோத்துட்டான்னு அர்த்தம். போட்டியில் கலந்து தோற்று போகிறவன் அடுத்த தடவை கண்டிப்பாக ஜெயிச்சிருவான், ஆனால் போட்டியில் கலந்துக்காமே இருக்கவன் என்றைக்குமே கலந்துக்க மாட்டான், அவனுக்கு வெற்றினா என்னன்னே தெரியாது. தோற்று போனவனுக்கு தான் வெற்றி எப்படி இருக்குன்றதை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும், உட்காந்துருக்கவனுக்கு தெரியாது. நீங்கள் உட்காந்துருக்கவனை இருக்காதிங்க, பார்ட்டிசிபெண்ட்டாக இருங்க, ஆடியன்ஸாக இருக்காதிங்க. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க, அவங்க ஒருத்தவங்க எங்கிட்ட பேசிட்டாங்க, இதே மாதிரி பல பேர் பேசாமல் இருக்கீங்க. தயவு செஞ்சு எல்லோரும் அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு உங்களை ஃபஸ்ட்டு யோசிங்க, உங்களோட ஃப்யூச்சரை பற்றி யோசிங்க, அம்மா அப்பாவை பற்றி யோசிங்க, நம்மளை நம்பி நம்ம ஸ்கூல்ஸ் இருக்காங்க அவங்கள பற்றி யோசிங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட லைஃப் உங்கள் கையில் இருக்குது. ஸ்பெஷலி நான் கேர்ள் சில்ட்ரன்ஸுக்கு சொல்லுவேன், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வேலைக்கு போகிறதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும்.
அதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியமானது. நல்லா படிங்க, நிறைய படிங்க, புரிஞ்சு படிங்க, ஸ்மார்ட்டாக படிங்க. இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன்.